everyone, welcome to Kira's Art Gallery. In this video, Barbie's complete makeover. First, hair eppadi fix pannalam paathiralanga. Indha maathiri pull pannale hair ella remove aayirunga. Adukapram or old socks eduthu adanudaiya heel portion-a cut pannikonga. Thalaiyila ottum bolude indha socks material rombave namakku flexible-a irukkunga. Na first video-la enakku romba short time dhaan irundhadun sollirupenga. நான் தேடி பார்த்ததில் இந்த பாபி தான் எனக்கு கிடைச்சிதுங்க. ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கு ரெண்டு ரீசனுங்க. ஒன்று வந்து கலர், ரெண்டாவது வந்து ரொம்பவே ஸ்டிஃபாக இருந்ததுங்க. ஜட பின்னும் பொழுது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேங்க. பார்ட்டிஷனுக்காக பிளாக் கலர் சார்ட்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஹேர்க்கு நான் மெஷின் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஹேர் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது ரெண்டு போர்ஷனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட் ஒரு போர்ஷனும் பேக் ஒரு போர்ஷனாகவும் எடுத்துக்கலாம். க்ளூ வச்சு ஒட்டும் பொழுது கண்டிப்பாக வந்து க்ளூ வந்து வெளியில் தெரியுங்க. இதை மறைக்கிறதுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது இன்ஸ்கர்ட்டும் பிளவுஸ்க்கு லைனிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. பார்பிக்கு ப்ரெக்னென்ட் லுக் கிடைக்க ஒரு சின்ன திண்டு செஞ்சு வயிறு போர்ஷனில் ஹாட் க்ளூ வச்சு நல்லா ஒட்டிடுங்க. அதுக்கு மேலே இன்ஸ்கர்ட்டை ஒட்டிடலாங்க. அடுத்தது பிளவுஸ் ரெடி பண்ணிடலாங்க. அடுத்தது சாரீ ரெடி பண்ணிடலாங்க. சாரியுடைய லென்த் வந்து 92 சென்டிமீட்டரும் ஹைட் வந்து 21 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேங்க. அப்புறம் ஹார்ட் க்ளூ வச்சு பார்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க.
சாரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வேர் பண்ணி பார்த்துடலாங்க. ப்ளீட்ஸ் எடுத்துட்டு முந்திய வந்து செக்யூர் பண்ண ரெண்டு இடத்துல வந்து கையில் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. சைட் ப்ளீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேங்க. சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேங்க. சென்டர் ப்ளீட்ஸுடைய பாட்டமில் ஒவ்வொரு ஃபோல்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதனுடைய ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்குங்க. அடுத்தது பார்பிக்கு சுங்கு செஞ்சிடலாங்க. பாபிக்கு சுங்கு ரெடி ஆயிருச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த சுங்கு வச்சு இப்ப ஜட பின்னிடலாங்க. அடுத்தது ஜுவல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஜுவல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நான் வந்து பிளாக் சார்ட் தாங்க எடுத்திருக்கேன்.
பார்பியுடைய ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால கொஞ்சம் நேரத்தில் வந்து ஜடை வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் திரும்பவும் வந்து நூலை வந்து நல்லா வந்து சுற்றி விட்டுட்டு கொஞ்சம் வந்து க்ளூ போட்டு ஒட்டி விட்டாச்சுங்க. அந்த க்ளூ வந்து தெரியாமல் இருக்க கொஞ்சம் பிளாக் கலர் வந்து அப்ளை பண்ணிட்டேங்க. பார்பி நகையெல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஃபோட்டோஷூட் பண்ணிடலாங்களா? மாலை எப்படி செய்யலாங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவாக பண்ணியிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்பியை பிளேட்டில் நிற்க வைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா, வாட்டர் பாட்டில் மூடி எடுத்து அதில் பார்பியை நிற்க வச்சுட்டு நிறைய ஹாட் க்ளூ அப்ளை பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து பிளேட்டில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோங்க. பார்பி வந்து ஆடாமல் அசையாமல் அழகாக நின்றுட்டு இருந்ததுங்க. அடுத்த வீடியோவில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எண்ணங்கள் வண்ணமயமாகட்டும். திஸ் இஸ் சிவசங்கரி சுப்பிரமணியன். ஹாவ் அ கிரேட் டே.